ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 2.19 சம் வந்து பார்க்கலாம். ஃபைண்ட் த நெக்ஸ்ட் த்ரீ டேர்ம்ஸ் ஆஃப் த சீக்வன்சஸ். ஸோ இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டு அதில் அடுத்த மூணு டேர்ம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து கேட்குறாங்க. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து எல்லாமே வந்து நியூமரேட்டர் பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து சேமாக இருக்குது. ஓகேவா? இப்போ டினாமினேட்டரில் பாருங்களேன், 2, 6, 10, 14. ஸோ எப்படி எப்படி டிஃபர் ஆகுது அப்படின்னு பாருங்கள். 2 + 4 போட்டால் 6 வருமா? 6 + 4 போட்டால் 10 வருமா? 10 + 4 போட்டோம்னா என்ன ஆகும்? 14 அப்படின்னு நமக்கு கிடச்சிருமா? ஸோ இப்போ எது எது என்னென்ன டிஃபர் ஆகுது? +4 + 4 தான் வந்து டிஃபர் ஆகுது. ஓகேவா? ஸோ நான் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் இந்த டேர்ம் வந்து நான் A1 வச்சுக்கிறேன், இது A2, A3, A4 அப்படி நான் சும்மா டேர்முக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன். இப்போ அடுத்த மூணு டேர்ம் அதாவது A5 கண்டுபிடிக்கணும், A6 கண்டுபிடிக்கணும், A7 கண்டுபிடிக்கணும். ஸோ A5னா என்னது? முன்னாடி இருக்க அந்த டேர்ம் டினாமினேட்டரில் +4 ஆட் பண்ணணும். அப்போ என்ன வரும்? 1/18 அப்படின்னு வருமா? A6 வந்து என்ன வரும்? இந்த டேர்ம் முன்னாடி இருக்க டேர்மை போட்டுட்டு டினாமினேட்டரில் +4 மட்டும் ஆட் பண்ணுங்கள். அப்போ என்ன ஆகும்? 1/22 ஆகுமா? அதுக்கு அடுத்தது 1/22 + 4. ஸோ என்னது? 1/26 அப்படின்னு எனக்கு ஆன்சர் கிடைக்குதா? ஸோ அவங்க கேட்குற A5, A3, A6 நம்ம ஆன்சர் கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? கென்சம் பார்க்கலாம். 5, 2, -1, -4 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் டேர்முக்கு வந்து நேம் வச்சுக்கிறேன். A1, A2, A3, A4 வந்திருக்கும் கொடுத்துட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா 5, 2, -1, -4. ஸோ இது வந்து ஜஸ்ட் வச்சு திங்க் பண்ணுங்கள் என்ன டிஃப்ரென்ஸ் வந்து வருது அப்படின்னு பாருங்கள். 5 - 3 போட்டால் 2 வருமா? 2 - 3 - 1 வருமா? அதுக்கு அடுத்தது -1 - 3 போட்டால் -4 வருமா? ஸோ நான் என்ன பண்ணணும்? முன்னாடி இருக்க டேர்ம் -3 போட்டால் எனக்கு நெக்ஸ்ட் டேர்ம் வருது அப்படின்னு எனக்கு புரிஞ்சிருச்சு. ஸோ அப்போ A5 வந்து எப்படி கண்டுபிடிக்கணும்? இங்கே இருக்க டேர்ம் வந்து என்னது? -4 - 3. ஸோ -7 A5 கிடச்சிருச்சு. A6 வந்து என்னது? -7 - 3 - 10. A7 வந்து -10 - 3 - 13. ஸோ A5, A6, A7 எனக்கு கிடச்சிருச்சு. இப்போ தேர்ட் சம்மில் பார்த்தீங்கன்னா 1, 0.1, 0.01. ஸோ அடுத்த மூணு டேர்ம் வந்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ வழக்கம் போல் இதை வந்து A1 வச்சுப்போம், இது A2 வச்சுப்போம், இது A3 வச்சுப்போம். ஓகேவா? இப்போ என்ன டிஃப்ரென்ஸ் வருது இந்த நம்பருக்கும் இந்த நம்பருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, 1/10 போட்டால் எனக்கு வந்து என்ன வரும்? 0.1 வரும். ஓகேவா? ஸோ இந்த நம்பர் ஓகேவா இந்த நம்பரை 10 டிவைட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வரும். அதே மாதிரி இந்த நம்பரை 10 டிவைட் பண்ணால் எனக்கு இந்த நம்பர் வரும். ஓகேவா? ஸோ அப்போ என்ன ஃபார்முலா? A4 வந்து என்னது? முன்னாடி இருக்க நம்பரை 10 டிவைட் பண்ணணும், அப்போனா அடுத்த நம்பர் கிடைக்கும். ஸோ இப்போ 0.01 10 டிவைட் பண்ணால் என்ன வரும்? ஒன்றுமே இல்லை. இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு 0 போட்டுக்காங்க, 0.001 அப்படின்னு கிடைக்குமா? அடுத்தது A5 வந்து என்னது? இந்த நம்பரை எடுத்துக்கோங்க, டிவைடட் பை 10. ஸோ டிவைடட் பை 10 போட்டால் என்ன ஆகும்? பாயிண்ட்டுக்கு அப்புறம் இன்னொரு 0 வந்து ஆட் ஆகும், அவ்வளோதான். ஸோ 0.0001. அடுத்தது A6 வந்து என்னாகும்? 0.0001/10. ஸோ இப்போ 4 0 வருமா? பாயிண்ட்டுக்கு அடுத்தது 0.00001 அப்படின்னு எனக்கு கிடச்சிருச்சு. ஸோ A5, A4, A5, A6 எனக்கு கிடச்சிருச்சு. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. உடனே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல்ங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிடுங்க.